நான்காவது செய்தியாக பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கைகளில் முக்கியமாக குறிப்பிடப்பட்டது சில விஷயங்கள் சார். ஆர்டிகிள் 370, ராமஜென்ம பூமி, பொது சிவில் சட்டம். இப்போ ஒவ்வொன்றாக பாஜக அரசு நிறைவேற்றி வருகிறது. அதில் பொது சிவில் சட்டம் வந்து சில வருடங்களாகவே பேச்சில் மட்டுமே இருந்து கொண்டு வந்தது. இப்போது உத்தரகண்ட் அரசு வந்து அதை வந்து சட்ட மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கான அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த செய்தியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உத்தரகண்ட் அரசுக்கு நம்முடைய பாராட்டுகள். பொது சிவில் சட்டம் இந்தியா முழுக்க வந்தாக வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இப்போது சிஐஏ இந்தியா முழுக்க வரணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தமிழ்நாட்டில் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம். முதல்ல அதோட பைத்தியக்காரத்தானே இது இருக்க முடியாது. ஏன்னா குடியுரிமை கேட்கறது மாநில அரசாங்கத்திட்ட யாரும் கேட்க மாட்டாங்க, மத்திய அரசாங்கத்தை தான் கேட்கணும். மத்திய அரசாங்கம் குடியுரிமை கொடுத்த பிறகு உத்தர இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலையும் செட்டில் ஆகல, நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இவங்க இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக போய் சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட அது வரும், இன்றைக்கி வரலைனாலும் நாளைக்கு வரும். ஏன் வரும் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்து நாடுகளில் அந்த நாடுகள் மைனாரிட்டியாக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே வருகிறார்கள். அதே மாதிரி இந்தியாவில் மெஜாரிட்டியாக இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்? காமன் சிவில் கோடு இல்லாததுனால மெஜாரிட்டி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நாம் வேடிக்கையாக சொல்லுவோம், ஏப்பா சிவில் சட்டம் மட்டும் மதத்துக்கு ஒன்று, கிரிமினல் சட்டமும் மதத்துக்கு ஒன்றா இருக்கலாமே. நீங்கள் எப்படி இஸ்லாத்தில் கிரிமினல் சட்டம் உண்டோ அதை இஸ்லாத்துக்கு வைத்துக்கொள்ளாமே நீங்கள் கையை களவு பண்ணால் கையை எடுத்துடலாம், காதல் பண்ணால் சவுக்கடி கொடுத்துடலாம், தலையெடுத்துடலாம், அப்படி வைக்கலாம்ல. அப்போ உங்கள் வசதிக்கு ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு இருக்கிறாங்க, ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக டெமோகிராஃபி மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் நாலு மனைவி கட்டிக்கொள்கிறார், கொள்கிறாருன்னா ஒரே நேரத்தில் கட்டிக்கொள்கிறார், ஒரே நேரத்தில் நாலு வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அஞ்சாவது ஒன்று வரணும்னா நாலாவது ஒரு ஆளை தலாக் வரும். இதனால் என்ன ஆகுது? அவருடைய பிள்ளை பேர் அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது. இது டெமோகிராஃபியில் பெரியசாக இம்பேக்ட் ஆகுது என்று சொல்லப்படுகிறது. இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாட்டினுடைய டெமோகிராஃபியை காப்பாற்ற வேண்டியிருப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது? அவருடைய ஜனத்தொகை கூடும்போது அது ஒரு பேங்காக மாறுகிறது. அது ஒரு படிக்காத ஒரு சமுதாயம் உருவாகிறது. மதராசாக்கள் அவர்களுக்கு கலாச்சார படிப்பு சொல்லிக் கொடுப்பதில்லை, வன்முறை படிப்பு தான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை எல்லாம் மாற்றணும்னா காமன் சிவில் கோடு வேணுங்கிறது. காமன் சிவில் கோடுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது. பொதுவாக சொல்லப்படக்கூடிய காரணத்தில் இது ஒன்று. எல்லாத்தையும் மேலே உத்தரகாண்டில் வந்திருக்கிற ஒரு சட்டத்தில் முக்கியமாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. காமன் சிவில் கோடு எது எதுக்கெல்லாம் என்னென்னலாம் வரும், எது எதெல்லாம் வராது. பழங்குடியினரை நீக்கியிருக்காங்க சார் அதில். ஆமாம், பழங்குடியினர் கலாச்சாரம் அப்படின்னு. ஆமாம், பழங்குடியினருங்கிறது வேறு சார், நீங்கள் அதில் சேர்க்கவே கூடாது. நம்ம நாட்டினுடைய பழங்குடியினருங்கிறது அதை நீக்கித்தான் ஆகணும் காமன் சிவில் கோடில். ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் திருமணம், பெண்ணுக்கான சொத்துரிமை, வாரிசுதாரர் நியமனம், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரே சட்டம் என்று கொண்டு தரேன். ஏன்னா திருமணத்திலே நீங்கள் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள், சொத்துரிமையில் மாற்றி கொண்டிருக்கிறீர்கள், வேறு அதெல்லாம் ஒன்றா கொண்டு. முக்கியமாக ஹலாலா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. நீங்கள் இதை விட ஒரு அநாகரிகமான சட்டம் இருக்க முடியாது. ஹலாலானா என்ன தெரியுமா? பாஸ்கர் கேட்டதில்லை. ஹலால் என்ன நடத்தம்? நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கிறேன், நான் என்னுடைய மனைவியை முக்தலாக்கில் தலாக் 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 சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறது. டைவர்ஸ் பண்ணிட்டேன், இப்போ மீண்டும் அந்த மனைவி என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், சேர்ந்து வாழ்கிறதுக்கு விரும்புகிறாங்க திருப்பி நான் அவங்கள சேர்த்துக்கணும்னா அந்த மனைவி இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணி திருப்பி டைவர்ஸ் பண்ணால் தான் என்கிட்ட வர முடியும். அவன் ஒரு ஆறு மாதம் சும்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி சரி நாங்கள் சமரசம் ஆகிட்டோம் அப்படின்ட்டு என்கிட்ட வர முடியாது. நான் இதற்காகவே வேறு ஒருவருடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் அவரிடம் இருந்து தலாக் பெற்றுக்கொண்டு வர வேண்டும், வர வேண்டும். இதுக்கு மேலாக இப்படி ஒரு இந்த யுகத்திலையும் ஒரு சட்டம் இருக்குது. இது மத சட்டம் என்றது இது பண்ணுறாங்க. இதை இது என்ன ஒரு இது வந்து இது என்ன ஒரு நாகரிகம்னு தெரியல. நான் ஒருத்தர்கிட்டருந்து நான் வெளியில் போயிட்டேன்ப்பா, ஐயோ அவங்க கூட நான் வாழ்ந்துட்டேன், இனிமேல் இன்னொருத்தவங்க கூட வாழ மாட்டேன், நீங்கள் இருக்கீங்க சமாதானம் ஆகிட்டு திருப்பி வரீங்க. எல்லையில் நடுவில் நீங்கள் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்லேருந்து தலாக் வாங்கிட்டு வரணும்னு சொன்னால் என்னங்க சட்டம்? இது எடுத்துருக்கேன், இது எடுத்துருக்கேன். இது ஒரு பிகினிங் தான். உங்களுக்கு
இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லணும் சிடிவியில். முக்கியமாக இந்த ஹலாலாங்கிற ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லா ஏன்னா பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்குது. முத்தலாக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்தது. முத்தலாக் கொண்டு வந்ததன் காரணமாக இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக நமக்கு வாக்களிக்கிறார்கள், குஜராத்தில் வாக்களிக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஹலாலா பெண்களுக்கான ஒரு பெரிய கொடுமை. அதை இன்றைக்கி இது சரி பண்ணியிருக்கு, பெருசாக அட்ரஸ் பண்ணியிருக்கு. அதனால் உத்தரகாண்ட் அரசுக்கு, உத்தரகாண்ட் அரசாங்கம் ஒரு 18-20 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கு தினமலரில் ரொம்ப அழகாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்முடைய சிடிவி இணையர்கள் அதை படிக்கணும், என்னென்னலாம் வந்திருக்கணும். நான் எதற்காக ஒரு விஷயத்தில் இதை பாராட்டுவேன் என்றால், அந்த காமன் சிவில் கோடில் ஹலாலாக காணாமல் போகிறதுனால பெண்களுடைய மாண்பு மீட்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக நான் பாராட்டுவேன். மற்ற எல்லாத்துக்கும் மொத்தத்திலே பாராட்டணும். இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆகினாலும் இந்த விஷயத்தை மட்டும் சிடிவியில் நான் பகிர்ந்துருக்கேன். பாராளுமன்ற சமயத்தில் இந்த சட்டம் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இது எப்பேற்பட்ட தாக்கத்தை இந்தியா முழுக்க ஏற்படுத்தும் சார்? பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருந்தாலும் நமக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னா இஸ்லாமிய பெண்கள் நம்புவார்கள். ஏற்கனவே அவங்க உத்தரப்பிரதேசத்தில் அதை பார்த்துட்டாங்க. இனிமேல் வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இந்த பார்லமெண்ட் எலெக்ஷன் முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மாநிலங்களில் இருக்கிறதுல இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு வெஸ்ட் பெங்காலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால். ஆகையினால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்ன சொல்கிறது, மத்தியில் நீங்கள் எப்படினாலும் அதை முடக்கலாம், நாங்கள் மாநிலத்தில் செய்ய தயாராக இருப்போம். மத மாற்ற தடை சட்டம் மத்தியில் இல்லை, சில மாநிலங்களில் இருக்குது, குஜராத்தில் இருக்குது, மத்திய பிரதேசத்தில் இருக்குது, சில மாநிலங்களில் இருக்குது. அதை மாதிரி மத்தியில் இல்லாத சட்டம் மாநிலங்களில் இருக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். அது நம்ம நாட்டினுடைய ஸ்ட்ரக்சர், பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அது. அதுக்காக அதை பாராட்டலாம்.